சென்னையில் தக்காளி விலை கிலோவுக்கு மேலும் 10 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு கிலோ 130 ரூபாய் வரை விற்கப்படுவதால் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவின் பிறந்த நாளை தக்காளி கொடுத்து கொண்டாடிய சமாஜ்வாதி தொண்டர்கள் தக்காளி விலையேற்றத்தை சாடும் வகையில் நூதன பரப்புரை. தங்ககிரி அருகே அரசு பள்ளியில் குடிநீர் பாட்டிலில் விஷம் கலந்ததாக 2 மாணவர்களிடம் விசாரணை. ஆசிரியரிடம் மாட்டிவிட கிளாஸ் லீடரை பழிவாங்க விஷம் கலந்ததாக அதிர்ச்சி தகவல். புதுச்சேரியில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் கனமழை. சட்டப்பேரவை வளாகத்தில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதம். விடுமுறை தினத்தையொட்டி காசிமேடு மீன் சந்தையில் காலை முதலே அலைமோதும் கூட்டம். வரத்து அதிகரித்ததால் கடந்த வாரத்தை விட மீன் விலை அதிகரிப்பு. குஜராத் சமூக செயற்பாட்டாளர் தீஷ்டா செதல்வாட்டிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். இரவு 9 மணிக்கு கூடிய 3 நீதிபதிகள் அமர்வு குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவு தடை விதித்தது. திருவள்ளூர், விழுப்புரம் உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டிய மழை. இன்று 8 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 3,814 கோடியில் வெள்ளத் தடுப்பு பணிகள். கொளத்தூர் தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். இந்தியா சனாதன நாடு என்று பேசிய ஆளுநர் ரவிக்கு வலுக்கிறது கண்டனம். ஒன்றிய அரசு ஆளுநரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். மணிப்பூர் வன்முறை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதாக முதலமைச்சர் பைரன் சிங் பேட்டி. சர்வதேச சதி காரணமாக இருக்கலாம் என்பதையும் மறுக்க முடியாது எனவும் கருத்து. கரூரில் பாஜக மாநாட்டில் அண்ணாமலை உரையாற்றிய போது கலைந்து சென்ற கூட்டம். தொண்டர்கள் இன்றி காலியாக கிடந்த இருக்கைகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை முதன்முறையாக இழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. தகுதி சுற்று ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து அணியிடம் விழுந்ததால் வாய்ப்பு பறிபோனது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.